கத்திரிக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லா நான் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மல்லி விதைகள் இதை நல்லா வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இது கூட அஞ்சு வரமிளகாய் நான் சின்ன சைஸ் வரமிளகாயெலாம் அஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணதும் இது கூடவே அரைக்கப்பளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இருந்தாலும் நல்லா வதங்கினதுமே இதை மிக்ஸி ஜாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பெரிய பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் இது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே நான் சின்ன சைஸ் த கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோ வச்சுருந்தேன் ஸோ அதை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ஸோ இந்த அளவு வதங்கினதுமே இது கூடவே ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் அரைச்சி விடுதை ஆட் பண்ணி கொஞ்சோடு தண்ணியுமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தாளிப்புக்கு கடுகு ஜீரகம் அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ